Hello friends, welcome to Samayal Super. Friends, in this video, we will see the egg pasta. If you want to eat the egg pasta, you will see the evening snack and night dinner. If you want to see the video, please subscribe to Samayal Super channel. Subscribe to the bell button. Click the bell button. வாங்க இப்போ சுவையான எக் பாஸ்தா எப்படி செய்யணும் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் அளவு தண்ணி ஊத்தி இருக்கங்க தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சி பபிள்ஸ் வர நேரத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் எதுக்கு சேக்கறோனா பாஸ்தா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்குங்க அதனால தான் குக்கிங் ஆயில் சேக்கறோம் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பாஸ்தாவை இப்போ இந்த தண்ணி உள்ள சேர்த்துறலாம் பாஸ்தா வந்து நமக்கு சட்டன் வெந்துருங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டா போதும் நல்ல 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வடிகட்டில வடிகட்டி விட்டுறலாம் பாருங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வெந்தா போடுங்க நிறைய வேக கொதிக்க விட்டுட்டீங்கனா உங்களுக்கு பாஸ்தா குழைஞ்சிடும் அப்புறம் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கும் பாஸ்தா தனித்தனியா நிக்காது போதும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு வடிகட்டில வடிகட்டி விட்டுறலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சிருக்கேன் இந்த ஃபில்டர்ல இப்ப பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி சாதா வாட்டரை ஊத்தி சுத்தி எல்லா பாஸ்தாலயும் பறற மாதிரி ஊத்தி விட்டுக்கோங்க எதுக்கு இந்த தண்ணி ஊத்துறேனா நல்லா பாஸ்தா ஒண்ணோட ஒண்ணு ஒட்ட சீக்கிரம் ஆறிடுங்க நம்ம குக்க பண்ணும்போது ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஆட் தண்ணி ஆட் பண்ணிட்டு கரண்டில ஒரு முறை கலர் விட்டு நல்லா ஆற விட்டுருங்க அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வச்சிருக்கேன் panல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க என்ன சூடு இருந்தோ ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதுல சேர்த்துறலாம் பச்சை மிளகாய் நல்லா பொரியட்டும் நான் வந்து இன்னைக்கு எக் போட்டு செய்றேன் சப்போஸ் நீங்க எக் வேணானா எக் ஸ்கிப் பண்ணிட்டு பீன்ஸ் கேரட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்கும் இப்போ 2 எக் இந்த மாதிரி உடைச்சு ஊத்திக்கலாங்க முட்டையை உடைச்சு ஊத்திட்டு உடனே நல்லா கரண்டியால கலந்து விட்டுருங்க அந்த மஞ்சள் கறி எல்லாம் நல்லா கலக்கணும் அதனால நல்லா கரண்டியால கலந்து விட்டுட்டு நல்லா mix ஆனதுக்கு அப்புறம் 1 நிமிஷத்துக்கு மீடியம் फ्लेம்ல வச்சிருங்க கல எது கலக்க வேணா கரண்டியால கலக்க வேணா ஏனா அப்படியே விட்டாதான் முட்டை வந்து பீஸ் பீஸா நமக்கு கிடைக்கும் 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரண்டியால கலந்து விட்டுடலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேக்கறேன் salt சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியால கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் முட்டைக்கு அப்புறம் தான் வெங்காயம் சேக்கணும்ங்க அப்பதான் முட்டையோட வெங்காயம் புடிக்காம இருக்கும் இல்லனா இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்கணும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க எதுக்கு முட்டைக்கு அப்புறம் வெங்காயம் சேக்கறேனா அப்பதான் முட்டை வந்து வெங்காயத்தோட புடிக்காம இருக்கும் முதல்ல வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் முட்டை சேத்தனா வெங்காயத்துல எல்லாம் முட்டை ஒட்டிக்கும் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேக்கறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா கூட புதினா இலைகள் 4 இலைகள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு புதினா வாசனை பிடிச்சிருந்தா இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ அடுத்ததா பாதி தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துறலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேக்கறேங்க சீரகத்தூள் சேர்த்துட்டு அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேக்கறேன் சோம்பு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தலங்க அப்பே சேர்த்திருக்கணும் நான் மறந்துட்டே அதனால இப்ப சேக்கறேன் அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேக்கறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போணும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேக்கறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்க மிளகாய் தூள் சேக்கும்போது வேணும்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேக்கலாங்க நல்லா இருக்கும் இப்போ வடிச்சு விட்டுருந்த பாஸ்தாவை இந்த மசாலால சேர்த்துட்டு நல்லா மசாலா பாஸ்தால ஏறணும் அதனால நல்லா கலரி விட்டுக்கோங்க மசாலா பாஸ்தாவோட சேர்ற மாதிரி நல்லா ஒன்னோட ஒன்று சேரணும் அதனால நல்லா கலரி விட்டுக்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் இந்த பாஸ்தா பாருங்க இந்த மாதிரி நல்லா கலர்னதுக்கு அப்புறம் லாஸ்டா பெப்பர் பொடி கொஞ்சம் தூவுறங்க இந்த சமயத்துல நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு salt வேணும்னாலே ஆட் பண்ணிக்கலாம் pepper பொடி தூவிட்டு வேணும்னா கூட கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியா கட் பண்ணி உள்ள சேர்த்தீங்கனா இன்னும் சூப்பரா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியால கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் சுவையான சுட சுட சூப்பரான
எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க, குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சூப்பராக எக் பாஸ்தா பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை உங்களுக்கு சந்திக்கிறேன்.